வணக்கம் மாணவர்களே, உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3 பத்தாவது கணக்கு. அருகில் உள்ள அட்டவணையில் 4 நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் ஒய் மற்றும் முன்னங்கையின் நீளம் எக்ஸுக்கான உறவை y = ax + b என கண்டுபிடித்தார். அந்த மாணவர் தான் கண்டுபிடிக்கிறார். இங்கு ஏ மற்றும் பி ஆகியவை மாறிலிகள். 1. மொத்தம் 4 கேள்வி கற்றுக்கு. இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க. ஏ மற்றும் பியை காண்க. முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க அப்படின்னு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த அட்டவணையை பாருங்கள். அந்த அட்டவணையில் 2 காலம் இருக்குது. முதல் காலத்தில் முன்னங்கைகளின் நீளம் பற்றி சொல்லியிருக்கு, அது சென்டிமீட்டர்லேயும் அதை எக்ஸ்னு குறிச்சிருக்காங்க. ரெண்டாவது காலம் உயரம் கொடுத்துருக்கு, அது அங்குலத்துலேயும் அதனுடைய குறியீடு வந்து ஒய்யின்னு சொல்லி குறிச்சிருக்காங்க. சரிங்களா? ரைட். இது ஒரு கணம், இது ஒரு கணம். எக்ஸுங்கிற கணம், ஒய்யுங்கிற கணம். இப்போது கேள்விக்கு வாங்க. தீர்வு. இதில் முதல் கேள்வி, இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க. இப்போ சார்பா சார்பு இல்லையான்னு சொல்லணும்னு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? வெரி குட், அம்புக்குறி படம். இப்போ முதல் கேள்வி அம்புக்குறி படம் போட்டு செய்ய போகிறோம். சரிங்களா? அம்புக்குறி படம் ஈஸியாக போட்டுருவீங்க தானே? ஆ, எக்ஸில் உள்ள உறுப்பெல்லாம் சொல்லுங்கள். 35, 45, 50, 55 ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. ஒய்யோட கணத்தை சொல்லுங்கள். 56, 65, 69.5, 74 ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இது எக்ஸுங்கிற கணம், இது ஒய்யுங்கிற கணம். எக்ஸ் டென்ஸ் டு ஒய் என்னது? உறவு தானே. உறவு என்பதை ரிலேஷன் சொல்லலாம், ஆர் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போது நம்ம 35 நிழல் உரு எதுன்னு பார்க்கணும். 45 இந்த மாதிரி இதனுடைய நிழல் உரு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜோடியை பாருங்கள். இங்கே அட்டவணை பார்த்தா தெரிஞ்சிடும். 35 எங்கே போகுது? 56. ரைட். 45, 65, 50, 69.5 55, 74. அப்போது இந்த அம்புக்குறி படத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த உறவு சார்பாகும். காரணம் சொல்லணும் இல்லையா? எக்ஸில் உள்ள அனைத்து முன் உருக்களுக்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. பாருங்கள், காரணம் எக்ஸில் உள்ள அனைத்து முன் உருவுக்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. சரிங்களா? ரைட். ஒரே ஒன்றுன்னா 35 தான் இருக்குது, 45 தான் இருக்குது, 50 ஒரு நிழல் தான், 55 ஒரு நிழல் தான். அதான் ஒரே ஒருன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. இப்போ 35 ரெண்டு இருக்கா இல்லையா? 35 ஒரு உறுப்பு தானே நிழல் உரு தானே ஜோடி இருக்குது. 35 ரெண்டு இல்லைல்ல, அதனால தான் எல்லாத்துக்கும் ஒய்யில் ஒரே ஒருங்கிற வார்த்தை வரும். சரிங்களா? ரைட். இப்போது இது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போவோம். ஏ மற்றும் பியை காண்க. இப்போ ஏ மற்றும் பியை காண்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உறவுக்கான ஈக்குவேஷன் வந்து y = ax + b கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். y = ax + b எடுத்து எழுதிக்குவோம். இப்போது இந்த ஒய்யுக்கும் எக்ஸுக்கும் நமக்கு மதிப்பு தெரியும். இந்த ஒய்யுக்கும் எக்ஸுக்கும் மதிப்பு தெரியும். இந்த அட்டவணையில் பாருங்கள், எக்ஸுக்கு பதில் 35 போடலாம், ஒய்யுக்கு பதில் 56 போடலாம். போடலாமா? ஆ, இப்போ சொல்லுங்கள். ஒய்யுக்கு பதில் 56 = a அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு பதில் 35. இந்த 56 எடுத்தால் 35 தான் சொல்லணும். சரிங்களா? 35 + b. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்குவோமா? ரைட். இப்போ நம்ம நீக்கல் முறையை பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் ஒய்யுக்கு பதில் 65 எடுத்துக்கோங்க. ஏக்கு பதில் எக்ஸுக்கு பதில் 45 எடுத்துக்கோங்க. அப்போ ஒய் 65 = a நமக்கு தெரியாது, அப்படியே தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு பதில் 45 அவங்க கொடுத்துருக்கிற காலத்தில் பாருங்கள், 45 + b. இந்த ஏவும் பியும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸும் ஒய்யும் நம்ம அட்டவணையிலேருந்து எடுத்து எழுதி ரெண்டு சமன்பாடு, இது ஒன்றுன்னு வச்சுருக்கோமா, இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு சமன்பாடு எழுத்து எழுதிட்டோம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து நீக்கல் முறைக்கு இங்கேயும் +b தான் இருக்குது, இங்கேயும் +b இது இருக்குது. இது கேன்சல் பண்ண முடியாது. அடையாளத்தை என்ன செஞ்சிடலாம்? அடையாளத்தை மாற்றிடலாம். அப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன செஞ்சிடலாம்? மைனஸ். மைனஸ் பண்ணியாச்சுன்னா இந்த 65 மைனஸ் ஆகிடும், இந்த ஏ 45 மைனஸ் ஆகிடும், இந்த பியும் மைனஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ கீழே உள்ள எல்லா உறுப்பும் மைனஸில் இருக்குது. இப்போ கழித்து சொல்லுங்கள். 56 - 65 கழித்தல் தானே? கழித்து சொன்னால் மைனஸில், வெரி குட், மைனஸில் 9. இப்போ மேலே ப்ளஸ்ஸில் இருக்குது, கீழே -45a இருக்குது. அப்போ கழித்தா -10a = -10a. +b கீழே -b கேன்சல் பண்ணால் 0. 0 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான். சரிங்களா? இப்போது -10a-வை இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா +10a-வை மாறிடும். -9-ஐ வலது பக்கம் கொண்டு வந்தால் +9-ஐ மாறிடும். அல்லது மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க, நமக்கு மைனஸில் போயிடும், மைனஸு போயிடும். 10a
ஈக்குவல் டு ஒம்பது. இப்போ நமக்கு ஏ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்படி ஏ வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு ஒம்பது பை பெருக்கல் பத்து வகுத்தல் பத்தாக மாறிடும் சரிங்களா. ஏ ஈக்குவல் டு 0.9 0.9. இப்போ 9/10 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 9/10 வெட்டு கொடுக்கும்போது கீழே ஒரு சீரோ இருக்குல்ல, அப்போ 0.9 வச்சுருங்க, அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா. ரைட், இப்போது ஏ கண்டுபிடிச்சாச்சு, இப்போ பாருங்கள் அடுத்து பி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு 0.9 ஒன்றில் பிரதிகிட, அப்போ இதை ஒன்றில் பிரதியிடும் போது என்னாகும், ஒன்றுங்கிற ஈக்குவேஷன் சொல்லுங்கள், 56 ஈக்குவல் டு ஏக்கு பதில் 0.9 போட்டாச்சா, ஏக்கு பதில் 0.9 35 அப்படியே வச்சுக்கிட்டோம், ப்ளஸ் பி அப்படியே இருக்குது. சரி, இந்த ரெண்டையும் பெருக்கணும், பெருக்கி சொல்லுங்கள், 56 ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் பெருக்குனா 31.5 ப்ளஸ் பி சரிங்களா. இப்போ நம்ம பி தானே வேணும், அப்போது இந்த 31.5 இடது பக்கம் கொண்டு போயிட்டால் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் வந்து இடது பக்கம் வரும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 56 மைனஸ் 31.5 ஈக்குவல் டு பி, இந்த ரெண்டையும் நம்ம கழிக்கிறோம், இந்த ரெண்டையும் கழித்தா நமக்கு என்ன வரும், 24.5 சரிங்களா. இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம், அதை கடைசியான எழுதிக்கோங்க, ஏ ஈக்குவல் டு 0.9 ஒரு பாக்ஸ் போட்டு காட்டிக்கோங்க, பி ஈக்குவல் டு 24.5 ஒரு பாக்ஸ் போட்டு காட்டிக்கோங்க, தப்பு இல்லை, ரெண்டையும் பக்கத்தில் காட்டிக்கோங்க. ரைட், இப்போ ரெண்டாவது கணக்கு முடிச்சிட்டோம், இப்போ இதையும் நோட்டில் எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ மூணாவது கணக்கு பார்ப்போம், முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்கன்றிருக்கு. அப்போது அந்த காலத்தை பாருங்கள், ரெண்டு காலம் இருக்கு இல்லையா, காலத்தில் முன்னங்கை நீளம் அப்படிங்கிறது எக்ஸில் தான் முதல் காலம் தானே, அப்போ எக்ஸு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம், என்ன கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம், முன்னங்கை நீளம் கொடுத்தாச்சுன்னா எக்ஸு கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ தீர்வு பாருங்கள், முன்னங்கை நீளத்தை எக்ஸு தானே, முன்னங்கை நீளங்கிறது எக்ஸு தானே, எக்ஸு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 40 கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, உயரம் கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் இங்கே 4 உறுப்புக்கு தான் ஆன்சர் இருக்குது, 40 இங்கே ஆன்சர் கிடையாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போது எக்ஸு 40னா ஒய் என்னன்னு கேட்டிருக்கு சரிங்களா, கண்டுபிடிக்கலாமா. நம்ம ஏற்கனவே ஒரு சமன்பாடு தெரியும், ஒய் ஈக்குவல் டு வெரி குட், ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு தெரியும். இதில் எக்ஸுங்கிறது எவ்வளவு, 40, எக்ஸுங்கிறது 40, ஏங்கிறது நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், ஏ எவ்வளவு 0.9, பி எவ்வளவு 24.5. இந்த எக்ஸு இந்த ஏபி எக்ஸு ஏபி இந்த மூணுடைய மதிப்பையும் இந்த சமன்பாட்டில் போட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் பார்க்கலாமா. இப்போ ஒய்க்கு பதில் இந்த ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஒய் அப்படி வச்சுக்கோங்க, ஏக்கு பதில் 0.9, எக்ஸு ப்ளஸ் 24.5, அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸுக்கு பதிலாக மதிப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதானே. எக்ஸுக்கு பதில் என்ன போட்டிருக்கோம், 40 பார்த்தீங்களா, ஏக்கு பதிலும் ஆன்சர் மதிப்பு போட்டாச்சு, எக்ஸுக்கு பதில் 40 போட்டாச்சு, பிக்கு பதில் 24.5 போட்டாச்சு. இப்போ இதை சுருக்கிடலாமா, இதில் ரெண்டையும் பெருக்குங்க, 4 9 36, அப்போ 360, ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும்ல, அப்போ 36, ஒய் ஈக்குவல் டு 36.24.5 36 ப்ளஸ் 24.5, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க, ஒய் ஈக்குவல் டு 60.5. அப்போ நீளம் முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் என்றால் அந்த அவருடைய உயரம் 60.5 சென்டிமீட்டர், உயரம் ஒய் ஈக்குவல் டு 60.5 சென்டிமீட்டர். இதையும் அப்படி பார்த்து எழுதிக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு பாருங்கள், நாலாவது கணக்கு, உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உயரம் கொடுத்தாச்சு, அதாவது ஒய் கொடுத்தாச்சு, இதுக்கு முந்தின மூணாவது கணக்கு மாதிரி ஒய் கொடுத்தாச்சு, எக்ஸை கேட்டிருக்கு, அதே மாடல் தான் சரிங்களா. இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச உயரம் ஒய் ஈக்குவல் டு 53.3 கொடுத்துட்டாங்க, இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு, இதில் ஒய்க்கு பதில் 53.3 தெரியும், ஏக்கு பதில் 0.9, பிக்கு பதில் 24.5, இந்த ஒய்யோட மதிப்பு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு இந்த சமன்பாட்டில் போடுங்க, நமக்கு எப்படி கிடைக்க பாருங்கள், ஒய்க்கு பதில் 53.3, ஏக்கு பதில் 0.9 எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதில் 24.5 சரிங்களா. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் 24.5 இடது பக்கம் வந்தால் மைனஸில் வரும் சரிங்களா, 53.3 மைனஸ் 24.5 ஈக்குவல் டு 0.9 எக்ஸ், இந்த ரெண்டையும் நம்ம கழிக்க போகிறோம், இந்த ரெண்டையும் கழிச்சோம்னா எப்படி வரும், கடன் வாங்கி கழிக்கணும், அப்போ 28.8 ஈக்குவல் டு 0.9 எக்ஸ். இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தானே வேணும், அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, 0.9 வகுத்துருங்க சரிங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 28.8 பை 0.9
மேலையும் புள்ளிக்கடுத்து ஒரு நம்பர் தான் இருக்குது, கீழேயும் புள்ளிக்கடுத்து, அதாவது தொகுதி பகுதியில் புள்ளிக்கடுத்து ஒவ்வொரு நம்பர் தான் இருக்குது. பாருங்கள், பகுதியிலையும் புள்ளிக்கடுத்து ஒரு நம்பர் 9 இருக்குது, தொகுதியில் புள்ளிக்கடுத்து ஒரு நம்பர் 1 8 இருக்குது. இப்படி உள்ள சூழ்நிலை என்ன பண்ணிடணும்னா, மேலையும் கீழே என்ன பண்ணிடணும், பகுதியையும் தொகுதியையும் 10 பெருக்கிடணும். இப்போ மேலே 10 பெருக்குனா அந்த புள்ளி கேன்சல் ஆகிடும், கீழே 10 பெருக்குனா அந்த 9 இந்த புள்ளி கேன்சல் ஆகும், அப்போ 9 மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த புள்ளி கேன்சல் ஆகி 288 இருக்கும், கீழே 10 பெருக்கும்போது புள்ளி கேன்சல் ஆகி 9 இருக்கும். இப்போ வெட்டு கொடுங்க, ஈஸியாயிரும், சரிங்களா? இப்போ வெட்டு கொடுத்தீங்கன்னா 39 27 மிச்சம் 1 18 ஈரும்போது 18, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 32, சரிங்களா? 32 சென்டிமீட்டர். எக்ஸுங்கிறது என்னது? முன்னங்கையின் நீளம். ஒய், அதாவது உயரம் கொடுத்தாச்சு, நம்ம முன்னங்கையின் நீளத்தை கண்டுபிடிச்சிட்டோம், 32 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.